பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவெளியிலே நீங்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை கொஞ்சம் நேரம் உயர்த்துவோம். ஆமாம், கர்த்தர் பெரியவர் சொல்லி பாருங்கள். ஒரு நாலு டைம் சொல்லி பாருங்கள், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஏன்னா கர்த்தர் பெரியவராகிட்டால் அவங்க பிரச்சனைலாம் சின்னதாக மாறிடும். ஏன்னா அவரும் உனக்குள்ளே வந்துட்டார் நிறைவானவர்னா குறைவானதெல்லாம் எப்பவுமே அழிஞ்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒழிந்து போகும். எஸ், லெட் தேர் பி லைட்னு ஒரு வார்த்தை சொன்னார். இருளே போன்னு சொல்லலை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நான் இன்னைக்கு இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உலகத்தை பார்த்து சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென் சொல்லுங்கள். லெட் தேர் பி லைட் என்று சொல்லுங்கள். ஆமென். கமான், லெட் அஸ் வர்ஷிப். கொஞ்சம் நேரம் கேட்கலாம். சில யோசனை பண்ணி சோர்ந்து போயிட்டுப்பீங்க, பாருங்கள் நான் எவ்வளோ ஜபம் பண்ணுறேன் எனக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வேலையில் இந்த இடத்துல இருந்தால் நான் சொல்கிறேன், நீ கேட்டதை காட்டிலும் உனக்கு கேளாதது ரொம்ப கொடுத்துருக்காரு. சாலமன் ஜபம் பண்ணான். என்ன ஜபம் பண்ணான்? ஞானந்தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜபம் பண்ணான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கலையா? அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை, அவன் கேளாத உடல் சுகம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவனை தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? நீங்க கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நான் கேட்டதை காட்டிலும் கேளாததை ரொம்பவே நீங்க கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி என்று சொல்வோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன்னா கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன்னா உண்டயாலத்தின் உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே எழுதீரே போதுமானவரே தேவையிலும் அதிகமானவரே எழுதீரே போதுமானவரே தேவையிலும் அதிகமானவரே என்னை கையேந்த விடல என்ன தலகுனியவும் விடல என்ன கையேந்த விடல என்ன தலகுனியவும் விடல உம்மை நம்பி வாழ்வும் எனக்கு ஏமாற்றும் இல்லை ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், உன் நம்பி வாழ்ந்த எனக்கு ஏமாற்றம் வந்ததே இல்லைப்பா, உன் நம்பி வந்தவர்களுக்கு ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஓ, நான் கோலும் தடியோடு கூட யோர்தானை கடந்த யாக்கோப்பு சொல்றாரு. ஆனால் நான் திரும்பி வரும்போது அதே கோலும் தடியோடு வரல, ரெண்டு பரிவாரங்களோடு என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பினார். The same God is living in you. The same anointing is remaining in you. உன்னோடு கூட அப்படிப்பட்ட அபிஷேகம் தரித்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை எத்தனை சூழ்நிலை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, நான் சாதாரணமான மனுஷன் சொல்லாதீங்க, நீ அவருடைய பிள்ளை. ஆமென். ஓ, நீ அவருடைய பிள்ளை. ஒரு புல்லுக்கு எவ்வளவு விஷயத்தை செய்யறாரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறது. காட்டு புல்லுக்கே உடுத்துக்கிறார் என்றால் பிள்ளை கொடுத்த மாட்டாரா? குப்பையில் இருக்கிற உன்னை கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஆராதிக்கலாமா? குப்பையில் பிறந்து கிருபையாய் அரியணையில் அமர்ந்தவண்ணா அமர்ந்தவண்ணா குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவண்ணா அமர்ந்தவண்ணா உன் கிருபைக்கு உதாரணமா என் வாழ்வை மாற்றிவிட்டீரே எல்லீரே சேர்ந்து போருமானவரே தேவையிலும் அதிகமானவரே ஓ எல்லீரே போருமானவரே தேவையிலும் அதிகமானவரே என்ன கையேந்த விடல என்ன தலகுனியவும் விடல என்ன கையேந்த விடல என்ன தலகுனியவும் விடல உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றும் இல்லை
ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கரம் உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதற்கு சரித்திரம் இல்லை. அவரை தொழுது கொள்வோம். நீ ஏமாந்து போனதா ஒரு சரித்திரம் இதுவரை சொல்லப்படலை, இனிமேல சொல்லப்படாது. வெற்றி மேல வெற்றி உன் வாழ்க்கையில வரும். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ்.